ஒரு உண்மைய விஷயமான கருத்தா சொல்லிருக்க. என்னன்னா, நம்ம முகரைய பார்த்து கல்யாணம் பண்ணி நம்ம கொடுக்கற கஷ்டத்தெல்லாம் தாங்கி இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசி வரையில நம்ம கூடவே இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து நாளைக்கு நம்ம முடியலன்னு படுத்தோம் அப்படின்னா, நமக்கு அம்மா கூட நம்மளுக்கு பார்க்க முடியாத வேலையே நம்ம கட்டின கொண்டாடித்தான் பார்க்கும். அதனாலதான் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க தான் மேல பொண்டாட்டி வாழ்க்கை அப்பாட்டி ஒழிக்கு மறந்த குடிச்சிருவீங்களா? ஏப்பா வீட்டுல சாப்பிடுறான் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அதுக்காக இருந்துச்சு வண்டிக்கு தேவைப்படுது. ஓட்டுற வண்டிக்கே ஒரு ஸ்டெப்னி வேணும்னா வாழ்க்கை ஓட்ட நமக்கு ஒரு ஸ்டெப்னி வேணும். நீ பொழச்சுக்க வேணா, நம்ம ரெண்டு சேர்ந்து அடிச்சு போயிருவான். வாழ்க்கை வாழ்க்கை பறக்கணும் மலை ஏத்திட்டிய பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். மலை ஏத்துற சாமி ரெண்டு கட்டு விறகு கூட இறங்கட்டும், இன்னமே முளைக்கும். இப்ப தானே மழை பெஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் உயிர் பிடிக்கும் செத்தது போறான். பரவாயில்ல, வணக்கம், வந்தனம், வெல்கம், நமஸ்கார். அருகில் தலைப்பு அருகில் வேறு எட்டக்காரங்க உழைத்தவர் மற்ற விவசாய மக்களே, தங்க தொட்டிலே காட்டி வளர்க்கும் எனது தாய்க்குளங்களே, நாடாக்களா கண்மணிகளே, ஆடலும் பாடலும் இளைஞர்களே, சினிமாக்களா ரசிகர்களே, ஒரு முக்கியஸ்தர் ஐயவர்களே, வில கமிட்டி ஐயவர்களே, ஒரு நாட்டம் ஐயவர்களே, ஒரு தலைவர் ஐயவர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்போரோடு இந்நாட்டை கண்ணும் கருத்துமா காவல் புரிந்து வரும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே,
கல்வி தினம் என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் குருமக்களை, மாணவ மாணவி செல்வங்களை மற்றும் கோயிலே உயர்ந்த வழி வந்திருக்கூடிய பூசாரி அவர்களை, அனைத்து உலகங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சார்பாகவும் அடியன் குட்டிக்குமாரி நான் உங்கள் பொன்னார பார்வையில் முடிசாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, நன்றி, ஒரு வணக்கம். ஐயா, உங்க நாலு பேர்த்த கொடுக்கிறேன். வணக்கத்தை, வணக்கத்தை, ஆமா வணக்கத்தை கொடுக்கிறேன். போலமா வண்டி. உனக்கு நீங்க நாடகத்தை பாருங்க, வந்து நீங்க ஆசினல்ல கூறுங்க. வழிமரச்சான் கிராமத்தில் இருக்கும் ஒச்சிய வீட்டு வகையரா தெய்வ திரு வெள்ளைமுத்து மகன் உயர் திரு வி மணி திருமதி மா ஆறுமுகம் குடும்பத்தர்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக இங்கு நடைபெறும் நாடகம். அன்புக்குரிய சேவர்மனே, துணைராஜ நடிகர் மற்றும் மார்முனிய சக்கரவர்த்தி வழிமரச்சாரை சேர்ந்த அன்புக்குரிய சேவர்மனே பி ஏ அன்புமுத்துசாமி அவர்களுடைய கலைக்குழுவினர் பெருமுட வழங்கக்கூடிய நாடகமாக இங்கு நடைபெறும் நாடகம். ஸ்ரீ நாட்டவளை மகமாரி என்று சொல்லக்கூடிய பெரியகரப்பு சின்ன விருப்பம் எனும் பக்தி புராண நாடகம் நடைபெறும். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்க வந்த நடிகர்கள், நடிகர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் விவரத்திற்கு ஏழாதிசன் பெற பெற்றேன். மற்றும் பெரிய கருப்பனாக நடித்து உங்கள் அன்பையும் ஆசையும் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். சுந்தர் தமிழிலே பாட்டு சேர்த்து உங்கள் பிஞ்சினை உறவாடி பாப்பங்களை பரவசப்படுத்தி கலைமகள் அலைமகள் மலை மகள் என்றான் ஒரு மண்புக்குரிய சகோதரியமனே கே பி லட்சுமி பிரியா என்ற சுபாசினி அவர்கள் இவர்கள் சத்தியாகவும் பின் தெலுங்காயாக நடித்து பின் மகமாக நடித்து உங்களை காத்துக் கொண்டிருக்கிறார். தென்னமுக வெட்டமசப்பட்டு நாட்டுக்கும் மகசப்பட்டு தனக்கு நீங்கள் தான் என்று சிங்காடை போட்டு சீறி பாய்ந்து வரும் அன்புக்குரிய சகோதரமனே
எம்பி சின்னதுரை அவர்கள் இவர்களுடைய சேவக பெருமாளாகவும் மற்றும் சின்ன கருப்பனாக நடித்து உங்கள் அன்பி மாசியம் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். உழவுக்கோ சூரியன், இரவுக்கோ சந்திரன், தண்ணீர்க்கோ தாமரை, குதிரைக்கோ வேகம், பாலுக்கோ வீரம், பெண்ணுக்கோ தன்னடத்தை, பேச்சுக்கோ இலக்கணம், செந்தமிழுக்கோ அடுக்க சொல் சொப்பரபுரியும் அன்புக்குரிய சிவரமணே கண்ணுச்சாமி என்ற மாணிக்கம் அவர்கள் இவர்கள் மடியில் கோட்டை பெருமாளாகவும் பின் மகிஷாசுரனாக நடித்து உங்கள் அன்பி மாசியம் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். சக்கரவர்த்தி
சேனல் அன்புக்குரிய சகோதரர் மணி அவர்களுக்கு நாடக உபயோகர்கள் சார்பாக பொன்னாட பத்தி கௌரவப்படுத்துவார்கள். நடைபெறும் நாடகத்தில் சென்றவா வெட்டுமா சுகட்டி நாட்டவங்க நினைச்சு பெற்று கோடையிட்டு குமரா பெற்றோர் அன்புக்குரிய சோரமனே கதிர்மணி என்று கலைவரசன் அவர்கள் ஜிபரகமடியில் நிறுவனம் தோழர் தவறவன் இசைப்பார். அன்புக்குரிய சோரமனே மணிவேல் என்ற பழனிசாமி அவர்கள் ஆடுவன் இசைப்பார். அன்புக்குரிய சோரமனே இம்மூர்த்தியுடைய இவர்களில் தாளத்தினை சேர்ப்பார். வண்ண வண்ண சீரமைப்பு பழனி சாந்தி சீங்கமணி இருப்பிடம் மனப்பாறை மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு நாங்கள் மங்கிய குரலில் பேசிய போதிலும் தெல்ல தெளிவகை கணீர் 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 என்று ஒழிக்கக்கூடிய ஒளிப்பெருக்கி ஸ்தாபனம் லட்சுமி ரேடியோஸ் உரிமை எஸ் பெத்தக்காலை வழிமரச்சார் லட்சுமி 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 ஆடியோஸ் கல்யாணம் காலுகுத்து தேர் திருவிழா எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி லட்சுமி மைசத்துல சொன்னா போதும் பணம் குறைவாகவும் மனம் நிறைவாகவும்
ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய ஒரே ஸ்தவனம் லட்சுமி ஆடியோஸ். எல்லா விஷயத்துக்கும் போடுவாங்க. கரண்ட் இருந்தா கரண்ட்ல போடுவாங்க. கரண்ட் இல்லனா கரண்ட் இல்ல ஜெனரேட்டர்ல போடுவாங்க. ஜெனரேட்டர் இல்ல ஜெனரேட்டர் இல்ல பேட்டரியில போடுவாங்க. பேட்டரி இல்ல பேட்டரி இல்ல யுபிஎஸ்ல போடுவாங்க. யுபிஎஸ் போஞ்சு போச்சு. எது மேல என்ன கழட்டி கொண்டு வீட்டுல போட்டு டொங்காஸ் போடுவாங்க. டொங்காசா டொங்காசனா டொங்காஸ் தெரியாது தெரியாது. மூஞ்ச பாரு கொட்டை வச்சு சேவிங் பண்ண மாதிரி. டொங்காஸ் என்ன அந்த மண்ணு குண்டியில் இருக்குல்ல. மண்ணு குண்டியில ஆமா தொடச்சு விட்டு போ. ஐயா மண்ணு உண்டியலா? மண்ணு உண்டியலு. அந்த உண்டியல்ல பத்து காசு ஓட்ட காசு அஞ்சு ரூபா காசு எல்லாம் போட்ட சத்தம் எப்படி கேக்கு? அதுக்கு பேரு தான் டொங்காசு. பத்து ரூபா தலை போட்டா அது தொப்புன்னு விழுங்க. டொப்காஸ் ஆமா மிகச்சிறப்பாக மனம் நிறைவாக ஒளிபெருக்கி அமைத்து லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் தங்கமான ஆபரேட்டர்களுக்கும் எங்களது கலைக்கும் சார்பாக நன்றி நிறைய வணக்கம். பந்தல் அமைப்பு கே கே பந்தல் அமைப்பகம் இருப்பிடம் பிடாரிச்சேரி. மிகச் சிறப்பாக பந்தல் அமைத்துள்ளார்கள். அன்பு உள்ள நன்றி நேர்வாக. சாப்பாடு நல்ல ஏற்பாடு எப்படி இருந்துச்சு? இருந்துச்சு கருப்பாவா இருக்கும். அருமையான சாப்பாடு உள்ள விட்டு போட்டாங்க பாரு. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. நிறைய பேர் சாப்பாட வந்து அளவு தெரியாம வாங்கி கொண்டு எவ்வளவோ வேஸ்ட் பண்றாரு. அந்த சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதெல்லாம் வந்து வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மிச்சத்தை வச்சிட்டோம்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அது பயன்படும். ஆமா ஆமா மிக சிறப்பாக எங்களுக்கு அன்னம் வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். இந்நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக வைத்து ஒச்சிய வீட்டு வகையரா தெய்வத்திரு வெள்ளைமுத்து மகன் உயர்திரு வி மணி திருமதி மா ஆறுமுகம் குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்களது கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம் தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் மனே அன்புக்குரிய சோழர் துணை ராஜ நடிகர் மற்றும் மார்மணி சக்கரவர்த்தி பி அன்புமுத்து சாமி அவர்கள் நாடகம் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் புராண நாடகங்கள் சரித்திர நாடகங்கள் பக்தி நாடகங்கள் எவ்விதமான நாடகம் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்த போதும் புகழ்பெற்ற நடையில் கொண்டு மிக சிறப்பாக நடைபெறுவது தெரிந்து கொண்டு ஆடவாயி அப்படியே சுண்டலி அஞ்சு என்ன அஞ்சு அப்பத்தே ஆரம்பிக்குதா? அப்படியா சிங்காரவட்டி பத்து ஆடவாயி நூறு பின்னலகு மும்தாஜ் ஐநூறு முன்னலகு பானுப்பிரியா ஆயிரம் அதுக்கு மேல போக மாட்டீங்க. ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த பிள்ளைக்கு. என்னெல்லாம் பேர் விட்டது மண்புக்குரிய சகோதரிமனே சாந்தி சிரி ஐயா வேணா சாந்தி சிரி அவர்கள் நம்ம டான்ஸ் நடித்து உங்களை அந்த மேசை பேரை காத்து குடியிருக்கிறார். ஹலோ சிறப்பாக இங்கு நடக்கக்கூடிய நாடகத்திலையும் திருவிழாவையும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய எம்கேஎம் லைவ் யூடியூப் சேனல் அன்புக்குரிய சகோதரர் மணி அவர்களுக்கு கலைக்கும் சிறப்பாக நன்றி நிறைய அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா மிக சிறப்பாக மணப்பாறையிலிருந்து இவ்வளவு எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த மனுஷன் வண்டியை ஓட்ட சொன்ன பேய் மாதிரி வர்றாயா? ஐயோ குண்டி டங்கு டங்குன்னு தூக்கி அடிக்குது. பரவாயில்ல இவ்வளவு பத்திரமா கொண்டு வந்து
எங்களை நல்லபடியாக ஊர் சேர்த்த எங்களது வாகன ஓட்டுநர் அவர்களுக்கு நன்றி நன்றி அவனுக்கு தெரிவித்துக் கொண்டு என் பேரை சொல்ல பாரு என்னன்னு காணாமல் போனவங்கள பற்றி அறிவிப்புனா நடக்கக்கூடிய நாடகத்தில் இங்க இருக்கிற நாடகத்தில் கோயில் ஈடுபட்டு போயிருவேன். நாடகத்தில் உங்கள் முன்னால் உரையாடி கொண்டிருக்கும் சின்னஞ்சிறந்தாலும் பி சிவனேசன் உங்கள் முன்னால் பப்பனாக விரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற காத்துக் கொண்டிருக்கும். இந்நாடகத்தில் தாளக்குற்றம் மேல குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் எவ்வாறு குற்றம் என்று போயிடும் குற்றம் என்பதை நீக்கி ஒரு முன்பதை கைகொண்டு விடிவரை நாடகத்தினை கண்டுகளித்து எங்களுக்கு நல்லா சீமர்கத்துக் கொள்கிறோம். நன்றி நெடுத வணக்கம். ஒரு மூடன் பகவேளை கையுள் விளக்குடன் செல்லாரா ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வின் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. ஐயா இந்த பாட்டை பாட்ட மற்றவர்களுக்கெல்லாம் நல்லா பாடினீங்க, பிள்ளை பேர் சொன்னே நல்ல சிங்கு சிங்குன்னு பாடினீங்க, என் பேருக்கு மட்டும் நல்ல பாட்டா சொல்லி பாடுறீங்க, ஏங்க ஓரம் வச்சாங்க நார்த்தமலை மகமாய் என்னும் நாடகம். அப்ப ஆப்பிள்ள விட்டு போட்டுமா? அப்படி இல்லையா, மகமாய் நாடகம்னா சரி ஒரு ஒரே பிரசவத்துல ஏழு பெண் குழந்தைகள் பிறந்து அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏழு பேரும் ஒன்னாக மாறி ஒரு அரக்கன் அழிக்கக்கூடிய நாடகம். அவங்களுக்கு துணையாக பதினெட்டாம் படி பெரிய கருப்பனும் கொல்லிமலை சின்ன கருப்பனும் துணைக்கு வர்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான நாடகம். சரி சரி சரி, ஒன்றாத்த மாட்டினே பாரு, ஒரு வள்ளி திருமண நாடகம், கான்ட்ராக்ட் நாடகம். நாடகம் பேசும் போது தம்பி சாமி வருமானு கேட்டாங்க, நான் வருமென்ட்டேன். அப்புறம் குரல் இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, அப்படி பாடிட்டு இருக்காங்க, நாட்டாம் ஐயா கூப்பிடுறாரு,
தம்பி குமாலி குமாலி அப்படின்னாரு. சரி ஐயா பதிமூணு டீங்கனே டீ வரும் போது சாமிய வர சொல்லு. நாரதர் மேல கண்ணோட்டம் கதை ரசிப்பாங்க. நாரதர் மேல கண்ணோட்டம், நாரதர் எப்படி பாடுறாரு புராணம் பேசுற அந்த கண்ணோட்டத்தில் இருப்பாங்கல்ல. வண்டிக்கு ஓடுறேன் நல்ல நிறைய போத அண்ணா எந்திரிக்கனே வந்து மேக்கப் போடுங்க மணி ஒன்றரை பவுடர் போட சொல்ற வாங்கினே ஊர்ல கேக்குறாங்க வாங்கினே அப்படின்னு அவரு என்ன சரி வந்து பவுடர் போட வந்துட்டாரு. சரி நந்தவனத்துக்கு ரெடி ஆகணுமா? ஆமா டானிஸ்கார பாப்பா நீ ரெடி ஆக அப்படின்னு. சரி அப்படின்னு நெனைச்சு ஏமா நெனைக்கிற துணிய மாத்தமா சீக்கிர அப்படின்னு. சரி வயிற வடிக்கிறது நினைச்சு. சரி என்னமா சாப்பிட்டேன்னு வீட்டுல ஆட்டுக்கறி குழம்பு. சரி ஊர்ல நாட்டுக்கோழி குழம்பு. சரி மழை பெஞ்சதுக்கு அதுக்கு ஈரத்துக்கு சேரலே சுட்ட கலப்பிருச்சிருச்சு. இந்த சீனை முடிச்சுட்டு பின்னாடி பெரிய கம்மாய் இருக்குது. சரி போயிட்டு வருவே சீனுக்கு நீ ரெடி ஆகுமானே. சரி பிள்ளை என்ன பண்ணுச்சு துணி மாத்த போறன்னு போன பிள்ளை இந்த முருகனுக்கு நிலமாலை கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க. சரி மாலையை விட்டுட்டு இலைய உருவிட்டு துணி மாத்துறதுக்குள்ள போய் சரி இலையில ஒரு தள்ளு போச்சுடா இலைய போட்டு மூடி வச்சிருச்சு. சரி மூடி வச்சு ஒரு ஓரமா இழுத்து வச்சிருச்சு. சரி யாரும் மிதிச்சிட கூடாதுங்கிற மாதிரி இழுத்து வச்சிருச்சு. சரி இந்த நாலவர் என்ன பண்ணிட்டாரு வேஷத்தை போட்டுக்கிட்டு பப்புனு ரெடியாக நான் என்ன வெறு உடம்பா வாங்க வருவேன் ஊர்ல சந்தனம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னாரு. வைச்சிட்டுக்காரங்களும் தெரிச்சு போடுறாங்க. நான் பயந்து போயிட்டேன். என்ன ஆச்சு? ஐயோ பெரிய நரத்துல போட்டோம் போல பயந்துட்டாங்க. சம்பளம் எவ்வளவு கேட்க போறானே தெரியல. வெட்டி மிருதங்க பயந்துட்டு ஓடுறாங்க, மைச்சிட்டுக்காரங்க பயந்துட்டு ஓடுறாங்க. சரி அப்படின்னு நினைச்சிட்டு குரு குருன்னு பார்த்தேன். இதே மாதிரி மூணு போக்கஸ் லைட். சரி மூணு போக்கஸ் லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கு நாரவர் உடம்புல இருந்த சந்தனத்துல என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுவேன்? அவர் உடம்புல இருந்த சந்தனத்துல தக்காளி தோல், தக்காளி தோல், கருவேப்பிள்ள தலை, கருவேப்பிள்ள கடுகு எல்லாம் ஒட்டி இருக்குது. ஏன்னா தாழ்த்து கொடுத்தாங்க. நினைச்சேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். சரி அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து சந்தனத்தை தாழ்ச்சி கொடுக்கற வழக்கம் இருக்கும் போல. சரி அந்த மனமா இருக்கட்டும் மனசார அப்பிட்டு வந்துட்டாரு நினைச்சுக்கிட்டு. சரி நானே வெளியே வந்து இல்ல மைக்க தூக்கிட்டு ஓடிப்பிட்டேன். மூணு போகஸ் லைட் இருக்கு, அதுக்கு வேர்த்து பட்ட பட்டையா வலிஞ்சு விழுகுது. என்ன அது? அதை எப்படி வந்துட்டாரு சொல்லாது நாட்டாமையா கூப்பிடுறாரு அப்படின்னாரு. மரியாதை குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னங்கயானே சாமிய வர சொல்லு முருகனை பாக்கணும்னு. சரி நேரம் முருகன் பண்ண அவரு வேஷம் பட்டு ரெடியா நிக்கிறாரு. உங்க லட்சணம் எனக்கு தெரியும், ரெடியா இருக்கு அப்படிங்காரு. சரி எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? ரெண்டே முக்காலு. ரெண்டே முக்காலு முருகனை தள்ளிட்ட முருகனை. சரி வெளியே வந்து இப்படி வேலை புடிச்சு நின்னுகிட்டு நாட்டாமா அருவா கையில எங்கிட்டு கிடைச்சிச்சா தெரியல. நான் கழுத்துல கொண்டு வந்து அருவாலை வச்சு நிப்பாட்டுறேன் நாடகத்தானாரு. ஏன் ஐயா என்ன நடந்துச்சு? ஏன் இப்ப நாடகத்தை நிப்பாட்டு சொல்றீங்க? கழுத்துல எதுக்கு அருவா வச்சுக்கினேன்? ஏய் நாடகம் சொல்லும் போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னாங்க? எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாளுக்கு மரதலைக்கு நாடகம் வைக்கிறோம். சரி சாமி வரணும்னு சொன்னேன்ல, சாமி வருமானு கேட்டேன்ல, எங்கடா சாமினாரு? இந்த முருகன் நிக்கிறாரு, நாரதர் வள்ளி உள்ள இருக்காங்க, அவங்க சாமி தாங்கனே. அந்த சாமியை கேட்கல அப்படின்னாரு. வேற எந்த சாமின்னு சொல்லுங்க, வண்டி வச்சு கூட்டி வர்றேனே. ஏண்டா உங்க முகரே பார்க்கணும் நாடகம் வச்சு? அப்புறம் கூட்டத்துல சாமி ஆடி வரணும். கூட்டத்திலயா? ஐயா இது வள்ளி திருமண நாடகம், மகமாயி முத்தாளம்மன் இந்த மாதிரி நாடகம்னு சாமி அழைக்கலாம். இதுல எப்படிங்க அழைக்க முடியும் அப்படின்னு அது எனக்கு தெரியாது. சாமி வரணும்னு சொல்லி தானே அட்வான்ஸ் வாங்கினேன். சாமி வரணும். சரி இல்ல உனக்கு சாமி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்படி பண்றாரு அப்படின்ட்டு வேற வழி இல்ல. சரி நான் ஒரு மைக்கு முருகன் வேஷம் போட்டவர் ஒரு மைக்கு வெட்டிக்கார மைக்க தூக்கி நாலு வச்சுக்கிட்டான். சரி சாமி அழைக்கிறது எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? 3:20 மூன்று. எப்படி இழுக்கிறான்? எப்படி இழுக்கிறோம் சாமிய? அம்படியா கட்டி இழுக்கிறேன் கைத்தல. எப்படி கத்தனுக்கு முருகனுக்கு விடுஞ்சு மணி 8:30. இதே மாதிரி எதிரிய பார்த்த மாதிரிய ஒருத்த கூட வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களே. எப்படி போவாங்க? சாமி வரணும் பாப்பாங்கல்ல. சாமி வர்றது பாக்க ஒரு பக்கம், இவனுக்கு சாமி வரலன்னு வீடு போய் சேரக்கூடாது போச்சு அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க. சரி கூட்டம் ஐயா, ஒவ்வொரு ஊர்ல இந்த மாதிரி நாடகம் வைக்கிற போது மகமாய் நாடகம் வைக்கும் போது சாமி அழைக்கும் போது சொல்லுவோம், நாங்க சாமி அழைக்க போறோம், 7 கரகம் வச்சிருக்கோம், வந்து 7 கரகத்தை எடுத்து ஆடணும்,
தெய்வத்துக்கு பிடிச்சது கும்மி சத்தமும் குழவ சத்தமும் தான். ஆமா, பெண்கள் குழவ போடுங்க, ஆண்கள் கைவத்தி மிஷின் அடிச்சு ஆரவாரம் செய்யும் சாமி அழைக்கும் போது நம்மள பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பின்னாடி யாரு ஆடி வர்றாங்க அங்கிட்டு தான் திரும்பி பாப்பாங்க. ஆமா, அங்க அப்படி இல்லையா, ஒட்டுமொத்த கூட்டமா எந்திரிச்சு பக்கத்துல வந்து நின்று குழவ போறதுன்னா கை தட்டுறதுன்னா மிஷின் அடிக்கிறதுன்னு நமக்கே சாமி வர மாதிரி இருக்குது. ஆனா கூட்டத்துல சாமி வரல, என்ன செய்வேன் என்ன செய்யறது? அந்த மூலையில இருந்து ஒரு ஆளுக்கு சாமி வந்து துள்ளி குதிச்சு ஆகி வந்தாரு. அப்படியா? ஆமா, அத்தா மகமாயி எங்க ஊரை காப்பாத்த நம்பிக்கை வந்துருச்சு. சரி, தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நில்லு சாமி அப்படின்னு அருவாலை கொண்ட கோயில வச்சுட்டு திருநீர் தட்டை எடுத்துட்டு வந்து திருநீரை போட்டு நிப்பாட்டினாரு. சரி, மாமாடி வாயா அப்படின்னாரு. அவருக்கு பின்னாடியே வேஷத்தோடயே போறேன். சரி, போன உடனே பணத்தை எண்ணி கொடுத்தாரு. சரி, 5000 சேர்த்து கொடுத்தாரு. ஐயா சேர்த்து, ஏன் தெரியுமா? 9 மணி ஆயிருச்சு. 9 மணி நாளையில எல்லாம் பசியில இருக்கிறியே, வயிறார சாப்பாடு போட்டு மனசார சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்து போயிட்டாரு. சரி, அங்க இருந்து வந்துகிட்டு நீ பணத்தை வாங்கிட்டு விரதங்காரர் வாச்சு கையெல்லாம் ஊஞ்சு அப்பத்தான் கட்டைகிறது கட்டினாரு. வண்டியில போய் அங்கிட்டு போய் கட்டிக்கலாம். அத்திரு நான் வாங்கி தரேன், மடிக்காத சுருட்டி போட அங்கிட்டு போய் மடிச்சுக்கலாம். யாரும் இங்க அழிக்காதீங்க, வேற வண்டியில அங்கிட்டு போய் அழிச்சுக்கலாம் பண்ணி கிளம்பிட்டோம். சரி, ஏன் சாமி வந்தது யாருக்கு? யாருக்கு? எங்க வண்டி டிரைவருக்கு. வண்டி டிரைவர்ல போய் படுக்க சொல்லிட்டேன், அது தூக்க மாத்திரை போட்டு படுக்க சொல்லிட்டேன். கூட்டத்துல இன்னைக்கு சாமி வரணும், வந்து ஆகணும். ஆமான்ற அப்படின்னு சொல்லிக்கொண்டு எப்படி இருக்கணும் நமது நாட்டிலே.